மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு தனி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களை தேடி செல்லும் அரசாக செயல்படுவதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகளை ஒழிக்க காவல்துறை அதிரடி நடவடிக்கை. நள்ளிரவில் நடைபெற்ற சோதனைகளில் 560 ரவுடிகள் கைது. அரிவாள், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். வரலாற்றில் முதன்முறையாக சென்செக்ஸ் வர்த்தகம் 60,000 புள்ளிகளை கடந்து சாதனை. தேசிய பங்கு சந்தையான நிஃப்டியும் 18,000 புள்ளிகளை நெருங்கி புதிய உச்ச. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 31,382 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சையில் இருந்த மேலும் 318 பேர் உயிரிழந்ததாக ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல். சாத்தூர் அருகே எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவினர் கோஷ்டி மோதல். அதிமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கர்நாடக சட்டப்பேரவைக்கு குதிரை வண்டியில் பயணம் செய்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டை பின்பற்றி பெட்ரோல் விலையை குறைக்க பாஜக அரசுக்கு வலியுறுத்தல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் இன்று ஆய்வு. மழை பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடு இந்தியா என கமலா ஹாரிஸ் பெருமிதம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் இன்று நடக்கிறது குவாட் உச்சி மாநாடு. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாட்டு பிரதமர்கள் பங்கேற்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் 8 கிலோ தங்கம் பறிமுதல். 14 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசன டிக்கெட் வாங்க ஆயிரக்கணக்கில் தமிழர்கள். டிக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் சாலை மறியல். பழனியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 3 பயணிகள் உயிரிழப்பு, 14 பேர் படுகாயம். மும்பையில் 15 வயது சிறுமிக்கு 9 மாதங்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை. சிறுவர்கள் உட்பட 28 பேர் கைது. தலைமறைவான மூவரை தேடும் பணி தீவிரம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பையை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபாரம். இன்றைய ஆட்டத்தில் சென்னை பெங்களூர் அணிகள் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.